ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மீல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா பாலிமாஃபிசம்னா என்ன அதையே நம்ம ஊப்ஸில் யூஸ் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டேரெக்டாக நம்ம டாப்பிக்கில் என்ன ஆகிரலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலிமாஃபிசம்னா என்ன இந்த இருந்தே உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறோம் பாருங்கள் பாலினா வந்துட்டு இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா மினி சரியா இந்த மார்ஃப்னு இருக்குல்ல இது வந்துட்டு ஃபார்ம்ஸ் இதோட மீனிங் ஸோ ஒரு ஆப்ஜெக்டை மினி ஃபார்ம்ஸ்ல நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிஹேவியர் தான் வந்து பாலிமாஃபிசம் சரியா இன்னும் சிம்பிளா உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்க ஈஸியாக பாருங்க இப்போ நீங்க வந்துட்டு காலேஜ் போகிறேன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ காலேஜில் வந்துட்டு நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது உங்களோட ஸ்டாஃப் ஆர் வந்து ஃபேக்கல்ட்டீஸ்க்கு வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட படிக்கிற பசங்க அதாவது கிளாஸ்மேட்டு இல்லை வந்து ரூம்மேட்டுக்கெல்லாம் நீங்கள் யார் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டால் நீங்கள் யார் நீங்கள் வந்து உங்கள் அம்மாவோட பையன் எல்லோரும் பொண்ணு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணப்படுறீங்க அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் அதாவது நான் என்ன சொல்லிருக்கேன் ஹியூமன் எல்லாருமே ஒரு ஆப்ஜெக்ட் தான் சொல்லி நான் முதலே சொல்லியிருக்கேன் சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து எனக்கு ஆக்ட் ஆகுது ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறத விட அப்படி நம்ம ட்ரீட் பண்ண இருக்க இருக்கிற ஸோ இதே தான் வந்து எஸ்ட்டா எனக்கு உப்ஸ்ல வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் வந்து நம்ம பாலிமாபிசம்னு சொல்றோம் சரியா சோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் யாருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடுவது ஓகே சோ பாலிமாஃபிசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒன்று வந்துட்டு கம்பெல் டைம் இன்னொன்று வந்து ரன் டைம் அதாவது கம்பெல் டைம் பாலிமஃபிசம் இன்னொன்று வந்து ரன் டைம் பாலிமஃபிசம் இந்த கம்பெல் டைம் பாலிமஃபிசம்னா என்ன இப்போ வந்து ஜஸ்ட் வந்து வாயில வந்து வியூ மாதிரி சொல்றேன் பாருங்க புரியுதுனு பாருங்க நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து இப்போ பிஹேவ் பண்ண வைக்க போறீங்க அந்த பிஹேவ் பண்ண வைக்கக்கூடியது அதாவது இப்போ ரெண்டு ரெண்டு சாய்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்க ஒன்னா வந்து சாய்ஸ் ஏவை வந்து பேஸ் பண்ணி பிஹேவ் பண்ண வைக்கலாம் இல்லனா சாய்ஸ் பி சோ இதை நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம நீங்க கம்பைல் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதாவது நீங்க கோட் பண்றப்பயே வந்துட்டு நீங்க டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க கோடுனீங்கன்னா அதுதான் வந்து கம்பைல் டைம் பாலிமம் இல்ல எனக்கு வந்து அது ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ண ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ரன் டைம்ல ரன் டைம்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் ரன் வந்துட்டு ஒரு ரெண்டு சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு சாய்ஸ் வந்து ஏதோ ஒன்னு வந்துட்டு ஒரு கண்டிஷன் பேசிஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ண வைக்கிறீங்க அந்த கண்டிஷன் வந்துட்டு ரன் டைம்ல தான் உங்களுக்கு என்னன்னே தெரியும் ஸோ வந்து அது கம்பல் டைம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதான் வந்துட்டு ரன் டைம் ஆப்ஷன் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் போட்டு காட்டுற ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா ஓகே இப்போ வந்து நம்ம அப்படியே கோடுக்கு போவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கம்பல் டைம் ஆப்ஷன் என்ன சொல்லி குயிக்காக பார்த்துரலாம் ஓகே அதுக்கு வந்துட்டு சும்மா இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் க்ளாஸ் பேர்ஸன் சொல்லி எடுத்துக்கிறேன் நான் க்ளாஸ் நேம் வந்து பர்சன் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று போட்டுக்கிறேன் டெஃப் யூனிட் இப்போ இந்த இடத்துல வந்து செல்ஃப் டாட் நேம்னு எடுத்துக்கிறேன் ஈக்வல் டு இந்த நேம் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன் வேரியபுளாக அதாவது பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கிறேன் நேம் அதை வந்து நாங்கள் அப்படி இங்கே போட்டுக்கிறோம் நேம்னு நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏஜ் போட்டுக்கலாம் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் இப்போ இதை வந்து நம்ம அதே மாதிரி பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்துட்டு நான் இதுக்கு ஒரு மெத்தர் எழுதுகிறேன் இப்போது டிஃப் ஸ்லீப்புங்கிற ஒரு மெத்தட் எழுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஸ்லீப்புக்குள்ளே வந்துட்டு நான் கமா போட்டு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன் பேராமீட்ரா ஓகே இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரிண்ட் ஸ்லீப்பிங் டைம் இஸ் ஆர் ஸ்லீப்பிங் டூரேஷன் வச்சுக்கலாம் ஸ்லீப்பிங் டூரேஷன் இஸ் இந்த டைம் போட்டுக்கிறேன் அப்படியே ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்னு போட்டுக்கிறேன் ஓகே இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணிவிட்டேன் இப்போ ஆக்சுவலாக வந்து இது ஒரு மெத்தடு இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே நான் வேணால் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் பர்சன் ஒன்ன்னு சொல்லிவிட்டு பர்சன் ஆஃப் இதுக்கெல்லாம் நான் வேல்யூ பாஸ் பண்ணணும் ஸோ கூகுள் ஏஜ் வந்துட்டு ஒரு டென்னுன்னு போட்டுக்கிறேன் இப்போ பர்சன் ஒன் டாட் ஸ்லீப்பு இப்போ எனக்கு இந்த இதில் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் நான் எயிட்டை பாஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் இதை ஓகே இப்போ எனக்கு ஸ்லீப்பிங் ட்யூரேஷன்ஸ் எய்ட்டுன்னு சொல்லி வந்துடுச்சு ஓகே இப்போ ஒரு வேலை மட்டும் உங்களுக்கு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் அதாவது நான் எவ்வளோ நேரம் தூங்குறேன்னு தெரியல ஸோ வந்து இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியலனு வச்சுக்கோங்க பட் வந்துட்டு எனக்கு நான் எத்தனை மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறேன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ரெண்டு வேல்யூ வச்சுட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு இங்கே கால்குலேட் பண்ணணும் ஸோ நான் என்ன இந்த இடத்துல இன்னொரு ஸ்லீப் மேத்திர எழுதுறேன் டெஃப் ஸ்லீப்னு போட்டுக்கிறேன் செல்ஃப் அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஸ்டார்ட்னு போட்டுக்கிறேன் அட் த எண்டு ரெண்டு டைம் மட்டும் எடுக்கிறேன் நான் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஸ்லீப்பிங் டியூரேஷன் இஸ் கமா போட்டுட்டு எண்டு மைனஸ் ஸ்டார்ட்டுன்னு போட்டுக்கிறேன் ஓகே இப்போது நான் ஸ்லீப்புங்கிற மெத்தடை வந்து நான் ரெண்டு வாட்டி எழுதியிருக்கேன் ஓகே இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஸ்லீப் மெத்தட் கால் பண்ணியிருக்கேனா இப்போ வந்துட்டு எனக்கு எந்த ஸ்லீப் மெத்தடு ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு அப்சலூட்டாக வந்து இந்த மெத்தட் தான் கால் ஆகும் ஏன்னா வந்துட்டு நான் பாஸ் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு பேராமீட்டர் ஸோ ஒரே ஒரு பேராமீட்டர் உள்ள ஸ்லீப் மெத்தட் இது 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 இதுதானே ஸோ எனக்கு இதுதான் காலாகும் இப்போ இப்போ ஒரு வேளை வந்துட்டு நான் எட்டு மணிக்கு தூங்கி காலையில் ஆறு மணிக்கு எந்திருக்கேன்னு சொல்லி ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுறேன் இப்படி பாஸ் பண்ண என்ன ஆகும் எனக்கு ரெண்டு பேராமீட்டர் உள்ள மெத்தடை வந்து அதை சூஸ் பண்ணிக்கும் ஸோ இதுதான் வந்து கம்பெல் டைம் பாலிமஃபிஷம் அதாவது நான் இப்போ நான் ப்ரோக்ராமில் எழுதுறப்பே வந்து நான் டிசைட் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு ஸ்லீப் மெத்தட் இருக்குது இதில் நான் எதாவது சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கம்பெல் டைம்லேயே வந்து டிசைட் பண்ணுறேன் நான் வந்து ரெண்டு பேராமீட்டரை பாஸ் பண்ணால் எனக்கு அப்சலூட்டாக தெரியும் எனக்கு இதுதான் வந்து காலாக போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே வந்து நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானே டிசைட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து கம்பெல் டைம் பாலிமஃபிசம் பாலிமஃபிஷம் நான் ஒன்று இலங்கை ஸ்லீப்புங்கிறது வந்து ஒரே ஒரு மெத்தட் அதாவது இந்த பர்சன் ஒன்றுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி தூங்க போகுது ஒன்னா வந்து ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் நீங்க கொடுக்கக்கூடிய டைமை வச்சு தூங்கலாம் இல்லைன்னா வந்து அதாவது எவ்வளோ நேரம் தூங்க போகிறேன்னு சொல்லி கூடிய ஹவர்ஸ் வச்சு அதை தூங்கலாம் இல்லைனா வந்துட்டு நீங்கள் குடிக்கக்கூடிய டைமிங்கை வச்சு தூங்கலாம் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு விதமாக ஆக்ட் ஆகுது இல்லை இப்போ அதாவது ரெண்டு விதமாக தூங்குது அதோட பிஹேவியர் தூங்கக்கூடிய பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது இப்போ இதுக்கு பேர் தான் வந்து பாலிம் ஆஃபீஸும் இதை வந்து நான் கம்பெல் டைமில் அச்சீவ் பண்ணுறேன் அதாவது நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் டிசைட் பண்ணுறேன் எனக்கு இந்த சாய்ஸ் ஏ வேணுமா பி வேணுமானு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து இது கம்பெல் டைம் பாலிம் ஆஃபீஸும் அவ்வளோதான் சரியா ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து மெத்தட் ஓவர் லோடிங்னு சொல்லுவாங்க ஓவர் லோடுனா ஒன்றும் இல்லை நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் சொல்லிட்டு நான் கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன் ஓவர் ஓவர்லோடிங் ஆகணும் இல்லை ஜஸ்ட் வந்துட்டு மெத்தட் நேம் வந்து சேமாக இருக்கணும் பட் அதில் பாஸ் பண்ண பண்ணிருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸோட கவுண்ட் சேஞ்ச் ஆகணும் ஆர் வந்துட்டு அந்த பேராமீட்டர்ஸோட டைப் வந்து சேஞ்ச் ஆகணும் இப்போ நான் இந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலாக வந்து இன்டீஜரா இப்போ நான் ஒரு வேளை வந்துட்டு இது ரெண்டுக்கு நான் ஃபோட்டு பாஸ் பண்ணுறது வச்சுக்கோங்க இங்கே இப்போ வேளை இந்த எண்ட் இல்லையே வச்சுக்கோங்க ஸ்டார்ட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டார்ட்டும் வந்து இன்டீஜர் இதுவும் வந்து இன்டீஜராக இருந்தால் எனக்கு எரர் வரும் ஏன்னா நான் இந்த இடத்துல பாஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு வேலை தான் பாஸ் பண்ணுவேன் இப்போ நான் எட்டுன்னு பாஸ் பண்ணனா எனக்கு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் எட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்டார்டிங் டைமும் எட்டு எட்டு மணியாக இருக்கலாம் எனக்கு கம்பெல் டைமில் எரர் வரும் எனக்கு நீங்க எந்த மெத்தடை சூஸ் பண்றதுக்காக வந்து நீங்க இந்த எட்டுங்கிற பாஸ் சொல்லி எனக்கு காட்டும் சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒன்றா வந்து பெராமீட்டரை வந்து அதிகப்படுத்துகிறோம் இல்லைனா வந்து அதை டைப்பை சேஞ்ச் பண்ணலாம் இங்கே வந்து இது இன்டீஜராக இருக்கா இது ஒரு வேலை நீங்கள் ஃப்ளோட்டாக போட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்குது இது இல்லைன்னு சொல்லி பண்ணிக்கோங்க எனக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்குது ஒருவேளை வேலை நீங்கள் ஃப்ளோட்டாக போகிறேன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு எந்த இரவு வராது சரியா ஸோ மெத்தேடு ஓவர்லோடிங் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு அதாவது பாலிம் ஆஃபீஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று கம்பைல் டைம் ஒன் ரன் டைம் கம்பைல் டைமில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி இதை கம்பைல் டைம் அச்சீவ் பண்ணுறோம் மெத்தட் ஓவர் லோடிங் நான் வச்சுக்கோங்க ஓவர் லோடிங்னா என்ன மெத்தடோட நேம் ரெண்டும் எனக்கு சேமாக இருக்கணும் பட் வந்துட்டு அதில் பாஸ் பண்ணிக்கூடிய பேராமீட்டர்ஸை கவுண்ட் அமௌண்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும் இல்லைனா வந்து அதோட டைப் வந்து சேஞ்ச் ஆகணும் அவ்வளோதான் ஸோ இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே வந்து பைத்தானுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பைத்தானில் ஊப்ஸை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்ளை பண்ண முடியாது ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் இல்லைனா வந்து ஜாவா இல்லை சீஷார் அந்த லாங்குவேஜில் அப்ளை பண்ண முடியும் பட் பைத்தானில் அப்ளை பண்ண முடியாது பட் வேறு விதத்தில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதுவும் எப்படி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மெத்தேடு நேமே ரெண்டு வாட்டி போட முடியாது ஃபஸ்ட்டு சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா இது என்ன பண்ணணும்னா செகண்டாக எதை போட்டிருக்கீங்களா அதை தான் கன்சிடர் பண்ணிக்கும் நான் முதலே அந்த கஸ்டர் கான்செப்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேல்யூ எடுத்து விட்டுறேன் இடத்துல எடுத்துட்டு சும்மா ரன் பண்ணுறேன் பாருங்க எனக்கு எரர் வரும் எனக்கு ஆக்சுவலாக வந்து இதை சூஸ் பண்ணிச்சுன்னா எனக்கு எந்த இது வரக்கூடாதுன்னா ஒரு பேராமீட்டருக்கு நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து எனக்கு ரெண்டு பேராமீட்டர் இருக்கு ஓகே இப்போ பாருங்க நான் ரன் பண்ணால் தெரிஞ்சிருப்பாருங்க இரடர் வருதா மிஸ்ஸிங்ற கேரட் கொஷன் ஆர்மென்ட்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்போ இதை தான் சூஸ் பண்ணிருக்கிறது இதை சூஸ் பண்ணல ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு மெத்தட ரெண்டு வாட்டி நீங்கள் எழுதினீங்கன்னா என்ன பண்ணணும்னா எதை வந்து நீங்கள் லாஸ்ட் எழுதுறீங்களோ அதாவது கீழே பாட்டம்ல எழுதுறீங்களோ அது வந்து மேல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணிரும் ஓவர் ரைட் பண்றது மீன்ஸ் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு எனக்கு இந்த மெத்தட மட்டும் தான் அதை கன்சிடர் பண்ணிக்கும் சரியா சோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மெத்தட ரெண்டு வாட்டி நம்ம எழுத முடியாது அதாவது மெத்தட் ஓவர்லோடிங் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது சோ அதை எப்படி பண்ணலாம் அதை மட்டும் நான் குயிக்கி எஸ்பளைன் பண்றேன் பாருங்க நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிட்டு இது கூட வந்துட்டு ஸ்டார்ட் டூ எண்டே நான் பாஸ் பண்ணிக்கிறேன் பட் இந்த ஸ்டார்ட் டூ எண்டு வந்துட்டு எனக்கு ஆப்ஷனல் அதாவது நன்னுங்கிற வேல்யூ நான் டீஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறேன் நான் டிஃபால்ட்டாக செட் பண்ண என்ன சொல்லியிருக்கேன் நான் நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணால் அது எடுத்துக்கும் இல்லைனா இந்த நன்னுங்கிற வேல்யூ அது வச்சுக்கும் சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஃப் ஸ்டார்ட் இஸ் நாட் நன்னான்னு சொல்லி செக் பண்ணுறேன் எனக்கு எம்டி இருக்கக்கூடாது அதாவது ஏதோ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அண்டு எண்ட் இஸ் நாட் நன் ரெண்டும் வந்து எனக்கு நாட் நன்னாக இருந்தது நான் என்ன பண்ணுறேன் நான் ப்ரிண்ட்டு இந்த நம்ம மேம் அப்ளை போட்டோம்ல அந்த கான்செப்ட் தூக்கி இங்கே போடுற அவ்வளோதான் இப்போது இப்போ புரியும் பாருங்க உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து எண்டு மைனஸ் ஸ்டாட்டு ஒரு வேலை ஹில்ஸ் இந்த ஸ்லீப்பிங் அவர்ஸ் ஸோ நம்ம இப்போ ரெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி ஒர்க்காகனு சொல்லிட்டு இருங்க ச நான் ரன் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ ஸ்லீப்பிங் டூரேஷன் பார்த்தீங்கன்னா எயிட் நான் இங்கே என்ன பாஸ் பண்ணியிருக்கணும் அது கரெக்டாக வருது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகலாம் இப்போது இங்கே வேல்யூஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்களா அந்த மெத்தட் கால் பண்ணுறப்ப நீங்கள் இந்த வேல்யூஸ் எந்த ஆர்டரில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் நீங்கள் எடுத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட் பேராமீட்டர் மட்டும் அதை செட் பண்ணிக்கும் ஸோ இப்படி செட் பண்ணி என்ன பண்ணு எனக்கு ஃபஸ்ட் இது இந்த கண்டிஷன் செக் பண்ணுமா எனக்கு ரெண்டுமே நன்னா தான் இருக்கும் எனக்கு இது வந்து நாட் நன்னாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இது பிரிண்ட் ஆகும் நான் ஏதாவது வேல்யூ நான் அது ரெண்டுக்கு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லைனா வந்து எல்ஸ் பாட்டி தான் டேரெக்டாக வரும் சரியா இப்போ நான் உங்களுக்கு டீபேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் புரியும் பாருங்கள் ஓகே இப்போ இங்கே வந்துருச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்டு வந்து நன்னு தான் இருக்கும் ஸோ இப்போ எனக்கு அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது டேரக்டாக எல்ஸ் பாட்டுக்கு வந்துடுச்சு ஸோ ஹெல்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு டேரக்ட்டாக வெளியே வந்துடும் ஹெல்ஸ்ல பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லீப்பிங் டூரேஷன் எயிட் நம்ம எய்ட்ன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஓகே வேலை முடிஞ்சுதா இப்போ ஒரு வேலை வந்துட்டு நான் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் எனக்கு வேணும் அதுக்கு பதில் வந்து நான் ஸ்டார்ட் அண்ட் என்ண்டை வந்து நான் பாஸ் பண்ணணும் ஸோ அப்போ வந்து நான் ஸ்லீப்பிங் ஹவர்ஸையும் வந்து நான் டிஃபால் மாற்றணும் இந்த வந்துட்டு ஸ்டார்ட் ஈக்வல்டு எயிட்டின்னு போட்டுக்கிறேன் கம்மா என் ஈக்குவல்டு மார்னிங் சிக்ஸ்னு போட்டுக்கிறேன் ஸோ இப்படி போட்டால் வந்து அப்சுலூட்டாக எனக்கு தப்பாக தான் வரும் ஓகே நான் இருங்க எப்படி மாற்றிக்கலாம் வேணாம் எனக்கு எயிட்டிங்கிறது வந்து நம்ம ரயில்வே டைமிங் மாற்றி இல்லை டுவெண்ட்டியா டைம் மார்னிங் சிக்ஸ் வந்து அப்படியே போகுது ஓகே இப்போ நான் வந்துட்டு நான் டிபேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்போ எனக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ இருக்கும் இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல ஸ்டார்ட் வந்து டுவெண்ட்டின் இருக்குது எண்டு வந்து சிக்ஸ்னு இருக்கா இந்த இதாவது இந்த ரெண்டு ரெண்டு பேராமீட்டர்ஸோட வேல்யூ பட் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து நன்றி இருந்தாரு ஏன்னா வந்து நான் ஸ்லீப்பிங் ஹவர் இங்கே பாஸ் பண்ணவே இல்லை நான் நான் என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த ஸ்டார்ட் என்ண்டுங்குங்க ஒரு பேராமீட்டர் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆர்டரில் பாஸ் பண்ணுறீங்களோ அதே ஆர்டர்டில் இங்கே மேலே எடுத்துக்கும் ஸோ இப்போ எனக்கு ஸ்லீப்பிங் வச்சு நான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணணும்னா செகண்ட் மீட் பேராமீட்டர் நான் சூஸ் பண்ணணும் ஸோ அதனால் அதோட நேமையும் லாஸ்ட் பேராமீட்டரோட நேமையும் நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சரியா ஸோ இப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன் ஸோ இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ எனக்கு மைனஸ் ஃபோர்டின்னு வருது ஓகே நான் வந்து இங்கே ஏபிஎஸ் எடுக்கிறேன் அப்ஜெக்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன் ஸோ இப்படி எடுத்தால் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்து பாசிட்டிவாக மாறிடும் அவ்வளோ தான் சிம்பிள் தான் ஸோ இப்படி பார்த்திங்கன்னா எனக்கு பதினாலு மணி நேரம் தூங்குறோம் அவ்வளோதான் சரியா ஆக்சுவலாக பதினாலு வராது எக்ஸாக்டாக பார்த்தா பத்து மணி நேரம் தான் வரணும் பட் வந்து நம்ம டைமிங் வந்து இங்கே தப்பாக கொடுக்குறோம் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்தா அது மைனஸ் பண்ணால் எனக்கு ஃபோர்டீன் தான் வரும் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க ஜஸ்ட் வந்து நம்ம இது புரிஞ்சிக்கிறதுக்காக நான் எப்படி சொல்லியிருக்கா அவ்வளோதான் ஸோ ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இதே மெத்தட் தான் கால் ஆகும் பட் நம்ம இந்த பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளே வந்து கண்டிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதாவது ஈஸியாக சொல்லணும்னா இந்த ஓவர் லோடிங்கை வந்து நம்ம உள்ள எழுதியிருக்கக்கூடிய கண்டிஷன் மூலமா நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அவ்வளோதான் சரியா இப்போ வந்து நீங்கள் இந்த மூணு பேராமீட்டருமே வந்து ஆப்ஷனல் தான் இந்த மூணு நீங்கள் பாஸ் பண்ணாமல் விட்டாலும் எனக்கு பிரிண்ட் ஆகும் இப்போ நான் ஏதாவது எடுத்துகிறேன் பாருங்க ஏன்னா டேரெக்டாக எல்ஸ் பாடு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஸ்லீப்பிங் அவர்ஸ் இருந்தால் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இடத்துல எலிஃப் கண்டிஷன் எழுதணும் இந்த ஸ்லீப்பிங் அவர் இஸ் நாட் நன்னு சொல்லிட்டு நான் இந்த நன்னுக்கு போய் ஜீரோன்னு சொல்லி போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த வேல்யூ இல்லாதனால சொன்ன இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க ஜீரோனு வருதா ஏன்னா வந்து இங்கே எதுவுமே பாஸ் பண்ணல இந்த இடத்துல எதுவுமே பாஸ் பண்ணலைன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ரெண்டே செக் பண்ணும் இது ரெண்டு அப்ஜெக்ட்டா தான் இருக்கும் சோ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது சோ நெக்ஸ்ட் எல்ஸ் பாட்டுக்குள்ள ஒரு எல்ஸ் பாட்டுக்குள்ள டேரெக்டாக இது பிரிண்ட் ஆயிரும் ஸோ ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து அல்ட் ஜீரோ வந்து இஸ்லீஸ் பண்ணிருக்கேன் சோ அப்படியே பிரிண்ட் ஆயிரும் ஸோ அவ்வளவுதான் வந்து கம்பெல் டைம் பாலிஆசம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது நான் அப்ளை போட்டு காமிச்சன ரெண்டு மெத்தட் தனித்தனியாக அந்த ரெண்டு மெத்தடே நான் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான் சரியா நீங்கள் வந்துட்டு வேறு எதாவது மெத்தட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஆட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு வேல்யூ கொடுத்தா எனக்கு ரெண்டு வேல்யூ ஆட் ஆகணும் இல்லை மல்டிப்ளை ஆகணும் மூணு கொடுத்தா மூணு வேல்யூ பாஸ் மல்டிப்ளை ஆகணும் இல்லை ஆட் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க சரியா ஸோ அவ்வளோதான் வந்து கம்பைல் டைம் பாலும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரன் டைமுக்கு போவோம் ஸோ கம்பைல் டைம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலனா வந்து ஒன் செகண்ட் திரும்ப பாருங்க கண்டிப்பாக புரியும் நான் ஈஸியாக புரியற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன் சரியா ஓகே இப்போ ரன் டைமுக்கு போவோம் ரன் டைம் பொறுத்த வரைக்கும் அது மெயினாக வந்துட்டு நீங்கள் இன்கிரீடியன்ஸ் அப்ளை பண்ணால் தான் வந்து இந்த ரன் டைம் தான் அப்ளை பண்ண முடியும் சரியா இது ஏன்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓகே நான் இப்போதைக்கு நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் நான் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட் எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்துட்டு ஒரு மெத்தேடு மட்டும் சும்மா போட்டுக்கிறேன் டிஃப் ட்ரைவ்னு சொல்லி ஒரு மெத்தேடு போட்டுக்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு பேரண்ட் இஸ் ட்ரைவிங்னு போடுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சைடு கிளாஸ் எடுக்கிறேன் இந்த இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸோட செகண்ட் பார்ட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த சூப்பர் கீவேர்டுக்கு ஓகே நான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லி ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி வாட்டி சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து அதுதான் வந்து ரெண்டு டைம் பாலிம விஷயம் ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வர அவ்வளோதான் இருங்க ஸோ இந்த வந்து பேரண்ட் வந்து இனிரேட் பண்ணியது ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நான் சேம் மெத்தடை கீழே போடுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் சைல்டு இஸ் டிரைவிங் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸில் வந்து டிரைவிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது சைல்டு கிளாஸையும் ஒரு டிரைவிங்கிற மெத்தட் இருக்குது ஸோ

சைல்டு ஒன் ஈக்குவல் டு சைல்டு ஆஃப்னு போடுறேன் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் சைல்டு ஒன் டாட் ட்ரைவ்னு போடுறேன் இப்படி போட்டால் எனக்கு என்ன ஆகணும்னா ஆக்சுவலாக இந்த சைல்டு கிளாஸ்களுக்குடிய டிரைவ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த பேரண்ட் கிளாஸ்களுக்கு டிரைவ் மெத்தடை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது சரியா ஸோ அப்படி பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல ரன் டைம் பாலிமாஃபிஷா அப்ளை பண்ணணும் ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்துட்டு இந்த ரன் டைம் பாலிமா விஷத்தையும் வந்துட்டு உங்களால் பைத்தானில் அப்ளை பண்ண முடியாது என்னடா எதை கேட்டாலும் பண்ண முடியாது பண்ண அப்புறம் எதுக்குடா ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லி கேட்காதீங்க பைத்தான் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைனமிக்கல் டைப் லாங்குவேஜ் ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இத்தனை விஷயத்தை நம்மளால் பண்ண முடியல இது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிருக்கேனா இந்த இந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு நீங்கள் பேரண்ட்டோட ஆப்ஜெக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும் மற்ற லாங்குவேஜ்ல பட் இதில் பண்ண முடியாது அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ் ஸோ அதனால தான் ஸோ இப்படி மாற்ற முடியாதனால தான் வந்து நம்மளால் வந்துட்டு இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்கே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல ஓகே நான் வேணா உங்களுக்கு இன்னொரு இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்க இதை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஓபிஜின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு நன்னு வச்சுக்கிறேன் இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வந்து ஒரு இன்புட் எடுக்கலாம் நம்ம நேம்னு எடுத்துக்கிறேன் நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப்னு எடுத்துக்கிறேன் நான் ஓகே இஃப் நேம் டபுள் ஈக்குவல் டு பேரண்ட் ஆன்சர் செக் பண்ணுறேன் நான் இருந்துச்சுனா பேரண்ட் ஆஃப் டிரைவ் இல்ஸ் சைல்ட் ஆஃப் இல்லைனா அப்படி பண்ண வேணாம் நம்ம இந்த ஓபிஜிக்கு நம்ம செட் பண்ணுவோம் இருங்க இப்போ இது இப்போ புரியும் உங்களுக்கு ஓபிஜே ஈக்கோல்ட்டு பேரண்ட் டாட்னு போட்டுக்கலாம் போதும் அதே மாதிரி இதுக்கு வந்து ஓபிஜே ஐக்கோல்ட்டு ஓகே இப்போ உங்களுக்கு புரிய பாருங்கள் இதை வச்சு நான் சொல்லித்தரேன் இப்போ வந்துட்டு நான் ஓபிஜே டாட் ட்ரைவ்னு போட்டுக்கிறேன் ஓகே இப்போ பாருங்க ஈஸியாக புரியும் பாருங்கள் இப்போ நான் வந்து சும்மா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் நன்னுங்க ஒரு வேல்யூ செட் பண்ணால் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஒரு இன்புட் எடுக்கிறேன் இந்த இன்புட் வந்து பேரண்டாக இல்லை சைல்டான்னு சொல்லி செக் பண்ணுறேன் பேரண்டாக இருந்தால் நான் பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதான் நான் இந்த ஓபிஜேங்கிற ஒரு வேரியபி அசைன் பண்ணுறேன் இது சைல்டாக இருந்தால் சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் செட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஓபிஜே கார்டு போடுறேன் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ இங்கே ரன் பண்ணுறதை இப்போ இது வந்து எனக்கு கம்பெனி டைம் கிடையாது ரன் டைம் இது நான் ஒன்ஸ் வந்து நான் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு ரன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ நான் இந்த இடத்துல வந்து சைல்டுன்னு போடுறேன் இப்போ நான் போட்டு என்ட்ரமுத்துறேன் இப்போ எனக்கு என்ன வருது இஸ் ட்ரைவிங் வருது ஸோ இப்போ எனக்கு இந்த ட்ரைவ் இந்த ட்ரைவ் மெத்தட் வந்துட்டு ஒன்னா வந்துட்டு இதை ஆக்சஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு இதை ஆக்சஸ் பண்றக்கும் சான்சஸ் இருக்கு இது பேஸ்ட் ஆன் த நம்மளோட ரன் டைம் இன்புட் ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு ஆப்ஜெக்டோட பிஹேவியர் வந்து நம்ம ரன் டைம்ல சேஞ்ச் பண்றோம் இப்போ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஆக்சுவலா இப்போ எனக்கு இந்த டிரைவ் காலாகுமா இந்த டிரைவ் காலாகுமான்னு சொல்லிட்டு என்னால வந்து ப்ரோக்ராம் போடும்போது டிசைட் பண்ண முடியாது இது ஒன்ஸ் வந்து நீங்க ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த நேம் நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டிரைவ் மெத்தட் கால் ஆகும் இப்போ நான் ரன் பண்ணும்போது நான் பேரண்ட் இப்போ பாஸ் பண்றேன் பாருங்க அங்க இருக்க மாதிரி எக்ஸாக்டா போடணும் இப்ப பாருங்க பேரண்ட் டிரைவிங் வருதான் இருக்கு நம்மளோட ரன் டைம் இன்புட்டை பொறுத்து ஆஃபிஸம் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ டூ டிஃப்ரெண்ட் டைப்ல ஆக்ட் ஆக போகுது ஒன்னா வந்து பேரண்டோட ட்ரை மெத்தடை கால் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்குது சைல்ட கால் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இதை எதை பேஸ் பண்ணிருக்கேன் நம்மளோட இன்புட்டை பேஸ் பண்ணி இது வந்து என்னோட கம்பெய் டைமில் நான் டிசைட் பண்ண முடியாது ரன் டைமில் தான் பண்ண முடியும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரன் டைம் பாலிமாஃபிசம் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஆக்ட் ஆக போது அது எதை பேஸ் பண்ணியிருக்கு ரன் டைமோட இன்புட்டை பேஸ் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரன் டைம் பாலிமாஃபிசம் இதை நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா இதை நான் இங்கே சும்மா ஹோவர் பண்ணுறேன் இங்கே காட்டுது பாருங்கள் ஓவர் ரைட்ஸ் மெத்தட் இன் பேரண்ட் அப்படின்னு என்னென்னா பேரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை இங்கே கீழே நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங் சரியா அதே மாதிரி நான் இது இந்த இடத்துல போய் காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹோவர் பண்ணனு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல காட்டு பாருங்க இஸ் ஓவர் ரைடன் இன் சைல்டு ஸோ இந்த மெத்தட் வந்து கீழே சைல்டு கிளாஸில் ஓவர் ரைட் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுது ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ரன் டைம் பாலிம் ஆஃபீஸ்னா என்னென்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரன் டைம் பாலிம் ஆஃபீஸுக்கு மெயினாக வந்து இந்த சைல்டு அண்ட் பேரண்ட் கண்டிப்பாக தேவை நீங்கள் வந்துட்டு இந்த டிரைவ் மெத்தட் தூக்கி கொண்டு போயிட்டு ரெண்டு டைமே வந்து இங்கே போட முடியாது நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தேடனே ஒரு வாட்டி தான் இருக்கணும் ரெண்டு வாட்டி போட முடியாது அது போட்டால் வந்து எனக்கு ரெண்டாவது மெத்தட் வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கும் இந்த கன்சிடர் பண்ணிக்காது அதனால வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக இன்கரிட்டன்ஸ் அப்ளை பண்ணாதான் நீங்க இந்த ஓவர் ரைடிங் கான்செப்டாக அப்ளை பண்ண முடியும் சரியா சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நம்புறேன் நான் குயிக்காக ஒரு வாட்டி நான் ரீகால் மட்டும் பண்ணிடுறேன் அதாவது பாலிமாபிசம்னா என்ன ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து ஆக்ட் ஆகிறது அதுக்கு பேர் தான் வந்து பாலிமாபிசம் அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒன்று கம்பெல் டைம் இன்னொன்று ரன் டைம் கம்பெல் டைம்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் ப்ரோக்ராம் போடும்போதே வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் பிஹேவியர் இருக்கு அதை வந்து நான் கம்பெல் டைம்லேயே டிசைட் பண்ணி அந்த மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிறேன் அதுக்கு பேர் வந்து கம்பெல் டைம் பாலிமபிசம் அதாவது அதுக்கு அதை வந்து நம்ம எதாவது யூஸ் பண்ணி அச்சீவ் பண்றோம் மெத்தட் ஓவர் லோடிங் அதாவது ஒரு கிளாஸ்ல எனக்கு சேம் நேமில் ரெண்டு மத்தவேர்டு இருக்குது அதில் ஒன்றா வந்துட்டு பாஸ் பண்ணிக்கூடிய பேராமீட்டர்ஸோட கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கணும் இல்லன்னா வந்துட்டு அந்த டைப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கணும் இது வந்துட்டு பைத்தானுக்கு அப்ளிகபிள் இல்லை ஸ்டில் நான் சொல்றேன் நீங்க வந்து இன்டர்வியூ ஆட்டர் பண்ணுற மாதிரி இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க பைத்தானில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சரியா சோ அதனால சொல்றேன் சோ நம்ம பைத்தானில் என்ன பண்ணிருக்கோம் ஜஸ்ட் வந்துட்டு ஒரே மெத்தட் கிரியேட் பண்ணி அதில் வந்து பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம டிஃபால்ட் பேராமீட்டர் செட் பண்ணோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம உள்ள வந்து கண்டிஷன் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஓவர்லோடிங் கான்செப்ட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் இப்ப மெத்தட் ஓவர் ரைடிங் வரும் அதாவது ரன் டைம் பாலு அது என்ன பண்ணுது ஆக்சுவலாக வந்து ரன் டைமில் அந்த ஆப்ஜெக்ட்டோட பிஹேவியரா அதோட ஆக்சுவல் ஃபார்மை வந்து ரன் டைமில் சூஸ் பண்ணுது ஸோ அதுக்கு பேர் வந்து ரன் டைம் பாலினிம் அபிஷம் அதாவது இந்த இடத்துல வந்து சிம்பிளாக சொன்னால் இந்த மாதிரி இப்போ எனக்கு ட்ரை மெத்தட் ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்று வந்து சைல்டோடதும் ஒன்று பேரண்ட்டோடது ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கேன் நான் ரன் டைமில் கொடுக்க கூடிய இம்புட்டை பேஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துல மெத்தட் ஓவர் ரைட் பண்ணிருக்கேன் ஸோ பேரண்ட் க்ளாஸ் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை சைல்டு க்ளாஸில் ஓவர் ரேட் பண்ணி எழுதி இருக்கேன் ஸோ இதுலருந்து என்ன தெரியுது இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் மூலியமாக தான் வந்து நம்ம ரன் டைம் பாலினிம் ஆபீஸ்ஸை அச்சீவ் பண்ண முடியும் சரியா ஸோ அவ்வளோ தான் பாலிம் பொறுத்த வரைக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர் பேருக்கு புரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு புரியாமல் கூட போக சான்சஸ் இருக்குது ஓகே நீங்கள் வீடியோ வந்து ஒன்ஸ் நீங்கள் திரும்ப பாருங்கள் பொறுமையாக நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓனாக வந்து ஒரு கோடு வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள் ஒரு கிளாஸ் ஒரு சைல்டு கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிஞ்சு ஈஸியாது இல்லை வேறு மெத்தட் கூட எடுத்துக்கோங்க அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரியா ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி புரிஞ்சிருக்கணும் நம்புறேன் ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ நைஸ் டே